நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டாட்டாக்களோட வரலாறு பற்றின இந்த தொடரில் இதனுடைய தொடக்க பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, பார்சிக்கள் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சமூகத்தை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்களை மக்கள் கேட்டதுனால கடந்த பகுதியிலே பார்சிக்கள் பற்றி தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்சிக்களால் இந்தியாவில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கா, அல்லது இந்தியாவில் வசிக்கிறப்ப பார்சிக்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான பார்சிக்கள் யார் யாருங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஜராஸ்ட்ரிய சமயம் ஒரு மனிதன் வந்து வாழும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் சரி இயற்கைக்கும் சரி எந்த கேடையும் விளைவிக்காமல் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமயமாக இருக்குது. அதனால் ஜராஸ்ட்ரிய சமயத்தை பின்பற்றக்கூடிய பார்சிக்கள் வந்து பொதுவாக அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்க மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் இந்த பார்சி மக்களினுடைய இறப்பு சடங்கு காரணமாக இவர்கள் வாழக்கூடிய நகரங்களில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதை பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ பார்சி மக்களை பொறுத்த வரைக்கும் உலகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு புனிதமான இடம்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிறது புனிதமானது, நீர் அப்படிங்கிறது புனிதமானது, நெருப்பு அப்படிங்கிறதும் புனிதமானது. ஆனால் மனித உடல் அப்படிங்கிறது அவ்வளவு புனிதமானது கிடையாது. அப்போது ஒரு மனிதர் இறந்து போகிறாரு அப்படின்னா அவருடைய உடலை அவங்க நீர்லேயும் போட மாட்டாங்க, நிலத்திலையும் புதைக்க மாட்டாங்க, நெருப்புலையும் எரிக்க மாட்டாங்க. அப்படி செஞ்சால் அதன் மூலமாக இயற்கை மாசுபட்டுரும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அப்போது ஒரு நபர் இறந்து போனார்னா அவருக்கு இறுதி சடங்கு என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயரமான மலை மேலே கொண்டு போய் அந்த உடம்பை வச்சுருவாங்க. அதற்கு பின்னாடி அங்கே வரக்கூடிய பிணந்தின்னி கழுகுகள் அந்த உடம்பை வந்து கொத்தி சாப்பிட்ரும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் பார்த்தோன்னா அது இறந்த பின்னாடி இன்னொன்றுக்கு வந்து அதனுடைய மாமிசம் பயன்படுது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கப்போ மனுஷங்க மட்டும் நாமே உயர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கணும், நாமளும் வந்து ஒரு மாமிச பொருள் தானே, நம்மளை இன்னொன்று சாப்பிட்டா என்ன அப்படின்னு அவங்களுடைய எண்ணமாக இருக்குது, அவங்களுடைய கருதுகோளும் அதுதான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் உருவான மதம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பண்பாடுங்கிறது அப்படி இருந்தது. சில காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா மலைகள் இல்லாத இடங்கள்லையும் கூட பார்சிகள் வந்து வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ மலை இல்லைங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உயரமான ஒரு கோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்து மேலே வந்து இறந்த உடலை வச்சுருவாங்க. அந்த கோபுரத்துக்கு வந்து டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மும்பை மாதிரியான இடங்களில் வந்து அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் கோபுரத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ அங்கே வரக்கூடிய கழுகுகளை வந்து அந்த உடம்பை வந்து கொத்தி சாப்பிட்ருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் சமீப காலமாக என்ன ஒரு புது பிரச்சனை வந்தது அப்படின்னா, இப்போ மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது மனிதர்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளாக இருக்கட்டும், உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆங்கில மருத்துவம் மாதிரியான மருத்துவ முறைகளை நாடுறோம், நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மருந்து மாத்திரையெல்லாம் நம்ம உடலில் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம இறந்த பின்னாடியும் கூட நம்ம உடல் உறுப்புகளை விட்டு இந்த மருந்துகள்லாம் போகாது. அப்போ இப்படியாக மருந்துகளை சாப்பிட்ட ஒரு மனிதரோ ஒரு மாடோ ஒரு ஆடோ இறந்து போகிறப்போ ஒரு பிணந்தின்னி கழுகு வந்து அந்த உடம்பை சாப்பிட்றப்போ அந்த பிணந்தின்னி கழுகுக்கு அந்த மருந்துனால ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த பிணந்தின்னி கழுகு வந்து இறந்து போகுது. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு பாருக்கழுகுகள் அல்லது பிணந்தின்னி கழுகுகள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலையும் சரி உலகத்துலேயும் சரி அதோடய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் தான். பாருங்கள் எப்படிலாம் இயற்கையை நம்ம சிதைக்கிறோம் அப்படின்னு. அப்போது பார்சிக்களும் கூட மருந்துகளை எடுத்துக்கிறவங்க மக்கள் தான். அப்படி இருக்கப்போ அவங்க இறந்த பின்னாடி அவங்க உடம்பை மேலே வைக்கிறப்போ அவங்களுடைய உடம்பை சாப்பிட்டும் கழுகுகள் இறந்து போச்சு. அது இல்லாமல் இந்தியா முழுக்க கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டதுனால இவங்களுடைய டவர் ஆஃப் சைலன்ஸ் பகுதிக்கு அந்த பிணந்தின்னி கழுகுகள் வர்றதுங்கிறதும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த பிணங்கள் அங்கேயே கடந்து பல நாடுகளாக அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதே சமயம் பார்சி மக்கள் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் வந்து நெருப்பு வைக்கிறதுக்கு மாட்டோம், தண்ணியில் போட மாட்டோம், புதைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக தான் வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னென்னா இயற்கையாகவே ஒரு உடம்பு வந்து சதஞ்சு போகிறது அப்படிங்கிறது பார்சி முறைப்படி சரியானது தான். அதுக்காக இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்லேயே ஒரு பெரிய கண்ணாடியை வந்து அவங்க வைக்கிறாங்க. இப்போ கண்ணாடியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடி வந்து இந்த சூரிய ஒளி அப்படியே வாங்கி சின்னதாக கொடுக்கும். அந்த பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஆடிக்கு கீழே மனித உடல் வைக்கிறப்போ பொதுவாக 10 நாள் 15 நாளில் சிதைய வேண்டிய உடல் வந்து 1 நாள் 2 நாள்லேயே சிதைய ஆரம்பிச்சிது. இதன் மூலமாக வந்து அவங்களுடைய இறப்பு சடங்கில் ஏற்பட்ட பிரச்சனைங்கிறது ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டது. ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் பார்சிக்களினுடைய இந்த இறப்பு சடங்கு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகத்தான் இந்தியாவில் பார்க்கப்படுது. பார்சி மக்கள் பற்றி நான் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு புதுமையாக இருந்தாலும் கூட பார்சிக்கள் அப்படிங்கிறவங்க இந்திய வரலாற்றில் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக தான் இருக்காங்க.
பல பார்சி நபர்களும் இந்திய சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும், இந்திய ஆய்வுகளாக இருக்கட்டும், இந்திய வணிகமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக சில புகழ்பெற்ற பார்சிகளை பற்றி நம்ம பார்ப்போம். நம்முடைய பாட புத்தகங்களில் தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து பிறப்பால் ஒரு பார்சி குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய நாடாளுமன்றத்தில் கால் வச்ச முதலாவது ஆசிரியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான். அவர் வந்து அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் கால் வச்சப்போ ஆற்றின உரைங்கிறது மிக முக்கியமான உரை. நான் ஒரு இந்து, முகமதியன், பார்சி, கிறிஸ்தவன் அல்லது எந்த வேறு சமயத்தை சேர்ந்திருந்தாலும் நான் ஒரு இந்தியன், நமது நாடு இந்தியா, நாம் இந்தியர்கள் ஆவோம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். ஒரு மனிதர் வந்து அவர் எந்த சமயத்தை சார்ந்திருந்தாலும் அவர் வந்து இந்தியராகத்தான் இருக்கணும், அவருடைய ஒட்டுமொத்த இணைப்பு அப்படிங்கிறது இந்தியாங்கிற சொல்லால் தான் உருவாகுது அப்படிங்கிற தாதாபாய் நவ்ரோஜினுடைய கருத்து தான் பிற்காலத்தில் மகாத்மா காந்தி உள்ளிட்ட பல பேரையும் வழி நடத்தினது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நபராக தாதாபாய் நவ்ரோஜி வந்து இருந்திருக்கிறாரு. அவருக்கு அடுத்ததாக இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசிய கொடிக்கான ஒரு முன்மாதிரி கொடியை வடிவமைச்சவங்க மேடம் காமா அப்படிங்கிற பைக்காஜி ருஸ்தம் காமா அம்மையார். அவங்கள பற்றி நம்ம பாட புத்தகங்களில் ஓரளவுக்கு படித்திருக்கலாம். அந்த மேடம் காமா அம்மையாரை பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு பார்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு பணக்கார பார்சி தந்தைக்கு பிறந்தவங்க, இன்னொரு பார்சி பணக்காரரை திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. ஆனால் அவங்க வந்து இந்திய சுதந்திரத்திற்காக சேர்ந்த தியாகம் அப்படிங்கிறது நாம் நினச்சி பார்க்க முடியாத தியாகம். என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க வந்து மும்பை மாகாணத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துக்கு அடுத்து பிளேக் நோயும் பரவ ஆரம்பிச்சது. அப்போது பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியில் வந்து இந்த பணக்கார பெண்மணி ஈடுபட்டாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கும் பிளேக் நோய் வந்தது. ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு உடல்நிலை போய் கடைசியில் அவங்க தேறினாங்க. அதனால் மேல் சிகிச்சைக்காக அவங்கள வந்து இங்கிலாந்துக்கு கூப்பிட்டு போனாங்க. இங்கிலாந்துக்கு போன அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக குரல் கொடுத்த சில நபர்களை வந்து அவங்க சந்தித்தாங்க. அவங்க கூட இணைந்து செயலாற்ற ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் பார்த்து ஆங்கில அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிறைய முறை வந்து கண்டனங்கள் தெரிவித்தாங்க. 1905 மேடம் காமா வந்து இந்தியாவுக்கு திரும்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறப்போ ஆங்கில அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராட முடியாது அப்படின்னா என்னுடைய தாய்நாட்டில் இருந்து என்ன புண்ணியம், நான் தாய்நாட்டுக்கு வெளியிலேயே இருக்கேன் ஆனால் தாய்நாட்டுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 1907 ஜெர்மன் நாட்டில் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் தான் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய கொடி வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்தியாவினுடைய ஒரு முன்மாதிரியான தேச கொடியை வந்து அவங்க வடிவமைச்சாங்க. இப்போ இருக்கிற தேசிய கொடிங்கிறது வேறு. இப்போ மேடம் காமா வந்து வடிவமைச்சுற தேசிய கொடியை பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இந்தியாவில் வந்து 8 தான் இருந்தது. அதனால் மேலே வந்து ஒரு பச்சை வண்ணப்பட்டை, அந்த வண்ணப்பட்டையில் 8 குறிக்கக்கூடிய ஒரு 8 இருந்தது. நடுவில் வந்து ஒரு மஞ்சள் நிறப்பட்டை, அதில் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு தேவநாகரியில் எழுதப்பட்டிருந்தது. அடியில் சிகப்பு நிறப்பட்டை வந்து இருந்தது. அதில் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக பிறை சந்திரனும் சூரியனும் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி வந்து ஒரு கொடியை அவங்க வடிவமைச்சாங்க. வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே இந்திய சுதந்திரத்துக்கு ஆதரவாக பத்திரிகைகளை தொடங்கினாங்க, போராட்டங்களை நடத்தினாங்க. தனது வாழ்நாளில் பெரும்பகுதியை வந்து அவங்க இந்திய சுதந்திர போராட்டங்களுக்காக தான் கழித்தாங்க. 1935 அவங்களுடைய உடல்நிலைங்கிறது ரொம்ப மோசமாச்சு. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து 70 மேலாயிட்டு, அப்போது இந்தியாவில் இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பயணத்துக்கான அனுமதியை கேட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கில அரசாங்கம் அதற்கான அனுமதியை கொடுத்தது. 1935 இந்தியாவுக்கு வந்தவங்க அடுத்த ஆண்டே இறந்து போனாங்க. அவங்க இறந்து போகிறப்போ அவருடைய சொத்தின் பெரும்பகுதியை ஆதரவற்ற இளம்பெண்களுக்காக இயங்கின ஒரு விடுதிக்கு எழுதி வச்சுட்டு தான் அவங்க இறந்து போனாங்க. பிறக்கும்போது ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஒரு பணக்காரருக்கு வாக்கப்பட்டிருந்தாலும், இன்னும் கவனிக்கணும் அப்படின்னா மேடம் காமா அவருடைய கணவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு இல்லாதவர், ஆங்கில அரசுக்கு ஆதரவாக இருந்தவர். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நாடோடி மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இந்தியாவுக்கு வெளியில் இருந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவங்க மேடம் காமா அம்மையார். ஆனால் அவங்கள பற்றி நம்ம பாட புத்தகத்தில் அதிகமாக இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சோகத்திற்கும் அவமானத்துக்கும் உரிய விஷயம் அப்படின்னு நான் கருதுகிறேன். மேடம் காமா அவர்கள் இல்லாமையும் நிறைய மிக முக்கியமான பார்சிகள் வந்து இந்திய வரலாறுல இருந்திருக்காங்க. அதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நபர் யாருன்னா, இந்திய படைகளின் 8 தலைமை தளபதியாக இருந்தவர். ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய ஆர்மியில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு உச்சபட்சமான ஒரு நிலை அப்படிங்கிறது.
இந்த ஃபீல்டு மார்ஷல் நிலையை வந்து இதுவரைக்கும் ரெண்டு பேர் தான் பெற்றிருக்காங்க. அப்படியாக ஃபீல்டு மார்ஷல் நிலையை பெற்ற முதலாவது இந்தியராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்க போனால் ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா. இந்த மானக்ஷா அவர்களை பார்த்தோம் அப்படின்னா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரின் விளைவாகத்தான் இப்போ வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாகியிருக்கு. அந்த போரில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த இந்தியாவின் படை தளபதியாக இருந்தவர் தான் ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மானக்ஷா. ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மானக்ஷா அவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இறுதி நாட்களை வந்து தமிழ்நாட்டில் தான் கழித்தார். அவர் இறந்தது கூட தமிழ்நாட்டில் தான். அதனால் தமிழர்களுக்கும் அவருக்கும் நடுவில் கூட ஒரு பெரிய பிணைப்பு உண்டு. அவர் பார்சி அப்படிங்கிற செய்தி வந்து நிறைய பேருக்கு புதிதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது போக இந்தியாவில் அணுக்கரு ஆய்வுகளை தொடங்கி வச்சு இந்திய அணுக்கருவியலின் தந்தை அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்ற ஹோமி பாபா அவர்களும் பிறப்பால் ஒரு பார்சி தான். இந்த மாதிரி இந்தியாவினுடைய வரலாற்றை கட்டமைப்பதில் நிறைய பார்சிகள் உதவி பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி அவர்கள், நான் எனது நாட்டை நினைத்து பெருமை கொள்கிறேன், இந்தியா ஏராளமான ஜொராஸ்டியர்களை கொண்டுள்ளது, அவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அறப்பணி மற்றும் மனிதநேயம் போன்ற பண்புகளில் நிகரில்லாதவர்களாக சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள் அப்படின்னு காந்தியடிகளே சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களில் டாட்டாக்கள் மட்டுமே பார்சிகள் கிடையாது, கோத்ரேஜ் நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் பார்சிகள் தான், வாடியா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கூட பார்சிகள் தான். பார்சிகள் பற்றி இதுவரைக்கும் நாம் சொன்ன பெரும்பாலான செய்திகள் வந்து நேர்மறையான செய்திகள் தான். அதை கேட்குறப்போ பார்சிகளில் கெட்டவங்களே கிடையாதா? ஏன்னா எல்லா மனித இனங்கள்லேயும் எல்லா மக்கள் சமூகங்கள்லேயும் நல்லவர்கள் இருக்கிற மாதிரி கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்போ பார்சிகளில் வந்து யாரும் வந்து அறமே பெறலையா, யாருமே ஜொராஸ்டிய நியதிக்கு எதிராக நடந்துக்கவே இல்லையா அப்படின்னா அப்படி நடந்து கொண்ட நிறைய தொழிலதிபர்களும் நிறைய பிரபலங்களும் கூட பார்சிகளினுடைய குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களில் தமிழக மக்கள் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு நபர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1999 தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய படுகொலை வந்து தாமிரபரணி படுகொலை. நம்ம வந்து அதை மறந்துருக்க முடியாது. அது ஏன் நடந்தது அப்படின்னா மாஞ்சோலை அப்படின்னு ஒரு பெரிய எஸ்டேட் இருந்தது. அங்கு பணியாற்றக்கூடிய மக்களுக்கான எந்த உரிமைகளும் கொடுக்கப்படலை. அவங்க சுரண்டப்பட்டாங்க. தாங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராக அந்த மக்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்தில் உள்ள புகுந்த காவல்துறை பொதுமக்களை கண்ணு மண்ணு தெரியாமல் அடித்தாங்க. அப்போது காவல்துறையினுடைய அடிக்கு பயந்து கை குழந்தையோடு இருந்த பெண்கள் கூட நடு ஆற்றுல பாஞ்சாங்க, தாமிரபரணி ஆற்றுல. அப்படி பாஞ்சவங்களில் 17 தாமிரபரணி ஆற்றுலேயே இறந்து போனாங்க. தமிழக வரலாற்றில் கீழே வெண்மணி படுகொலைக்கு அடுத்து தொழிலாளர் வர்க்கத்து மேலே நடத்தப்பட்ட மிக மோசமான படுகொலை அப்படின்னா இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்காக நடந்த தாமிரபரணி படுகொலை தான். இந்த குறிப்பிட்ட மாஞ்சோலை எஸ்டேட் யாரோடது அப்படின்னு பார்க்குறப்போ வாடியா குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பார்சி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு உரிமையானது தான் இந்த மாஞ்சோலை எஸ்டேட். இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் அந்த அளவுக்கு சுரண்டப்பட்டாங்க. ஏறத்தாழ கொத்தடிமைகள் மாதிரி தான் அவங்க நடத்தப்பட்டாங்க. நடிகர் விஜய் நடித்த தமிழன் படத்தில் கூட தோட்ட தொழிலாளர் பிரச்சனையை பற்றி சில காட்சிகள் வரும். அந்த காட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாஞ்சோலையில் நடந்த தோட்ட தொழிலாளர் பிரச்சனையை நினைவுபடுத்தக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கும். உலகத்தில் நடந்த மிக மோசமான படுகொலைகளில் ஒன்று, உலகத்தில் தொழிலாளர்கள் மிக மோசமாக சுரண்டப்படக்கூடிய இடங்களில் ஒன்றாக அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுங்கிறது இருந்தது. இந்த மாதிரியும் சில பார்சிக்கள் இருக்கிறாங்க. பார்சிக்களில் சிலர் மக்களை சுரண்டுகிறார்கள் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மைதான். இவர்கள் எல்லாம் போக இந்திய வரலாறில் நம்ம தவிர்க்கவே முடியாத இன்னொரு பார்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பார்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஃபெரோஸ் காந்தி. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எளிமையான சந்தேகம் இருக்கும், ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது ஒரு நபரோட பேர், அதை புரிஞ்சுக்கலாம். அவங்களோட அப்பா பேர் வந்து மோதிலால் நேரு. அப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே பேர் வருது. ஆனால் இந்த குடும்பத்தில் பின்னாடி வரக்கூடியவங்களை பார்த்தா இந்திரா காந்தி அப்படின்னு வருது, ராஜீவ் காந்தி அப்படின்னு வருது, ராகுல் காந்தி அப்படின்னு வருது. இப்போ காந்தி அப்படிங்கிறவர் நேரு குடும்பத்துக்கு வந்து வேண்டியவர் தானே தவிர உறவினர் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நேரு குடும்ப வாரிசுகளுக்கு எப்படி காந்தின்னு பேர் வந்தது அப்படின்னு நிறைய பேர் கூட சந்தேகம் இருக்கும். நேரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு காந்தி அப்படின்னு பெயர் வைக்கக்கூடிய மரபு ஃபெரோஸ் காந்தியினுடைய காலகட்டத்தில்தான் தொடங்குது. அதாவது நேரு குடும்பத்துக்கு ஃபெரோஸ் காந்தி அவர்கள் மாப்பிள்ளையாக வர்றதுக்கு முன்னாடி இந்திரா பிரியதர்ஷினியாக இருந்தவர் அப்புறம் வந்து இந்திரா காந்தியாக பெயர் மாற்றம் பெறுறாங்க. அவங்க குடும்ப வாரிசுகள் எல்லாமே காந்தி அப்படிங்கிற பின்னோட்டம் வந்து அவங்க பேரில் சேர்த்துக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா ஃபெரோஸ் காந்தியினுடைய பெயரில் இருக்கிற காந்திங்கிற சொல்லுக்கும் மகாத்மா காந்தியோட பெயரில் இருக்கிற காந்திங்கிற சொல்லுக்கும் நடுவில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா மகாத்மா காந்தியை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பனியா குடும்பத்தை சேர்ந்தவர், ஃபெரோஸ் காந்தி வந்து ஒரு பார்சி குடும்பத்தை சேர்ந்தவர். ரெண்டு பேர் பேருக்கு பின்னாடியுமே காந்தி அப்படிங்கிற குடும்ப பெயர் இருந்தாலும் ரெண்டும் ஒரே குடும்ப பெயர் கிடையாது.
ஏறத்தால வெட்டு கிளி பச்சை கிளி அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையும் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே ஒரே கிளி கிடையாது. அதே மாதிரி தான் ரெண்டு பேர்ல காந்தி இருந்தாலும் காந்திங்கிறது வந்து ஒரே மாதிரியான பெயர் கிடையாது. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எழுத்து வேறுபாடும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. பின்னாடி பெரோஸ் காந்தி காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தன்னுடைய குடும்ப பெயரை காந்தியின் குடும்ப பெயர் மாதிரியே அவர் எழுத ஆரம்பிச்சாரு. அதை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாசிக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களோட குடும்ப பெயரை மாத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான நிகழ்வு தான். பாசிக்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய குடும்ப பெயர் வந்து ரொம்ப வித்தியாசமான குடும்ப பெயர்லாம் இருக்கும். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பாட்டில் வாலா அப்படிங்கிறது வந்து ஒரு பார்சி குடும்ப பெயர், ஸ்க்ரூ வாலா அப்படிங்கிறது வந்து ஒரு பார்சி குடும்ப பெயர், மும்பை வாலா அப்படிங்கிறது வந்து ஒரு பார்சி குடும்ப பெயர், தானே வாலா அப்படிங்கிறது வந்து ஒரு பார்சி குடும்ப பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மும்பைக்காரன், பாட்டில் விற்கிறவங்க, ஸ்க்ரூ விற்கிறவங்க இந்த மாதிரி தான் அர்த்தம் வரும். என்னங்க பேர்லாம் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் தான் வந்து பார்சிகளை கூப்பிட்டு உங்களுடைய குடும்ப பெயர்லாம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அப்போ பார்சிகள்லாம் கூடி என்ன முடிவு பண்ணாங்கன்னா நம்ம பேரை மட்டும் சும்மா கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன தொழில் பண்ணுறோம்னு மக்களுக்கு தெரியாது, அதனால் நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதை வந்து பேர் கூட சேர்த்து கொடுப்போம். ஒருவேளை நம்மளை யாராவது தொழில் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா எந்த ஊரில் அவங்க இருக்காங்களோ அந்த ஊர் பேரை வந்து சேர்த்து கொடுப்போம். அதன் மூலமாக யாராவது நம்ம பேரை பார்த்தாங்க அப்படின்னாலே நம்ம என்ன தொழில் பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு வந்து நினைவுக்கு வந்துடும். நம்மளுடைய பெயர் தொடர்பான இந்த கணக்கெடுப்பையே ஒரு விளம்பர யுக்தியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதன் காரணமாகத்தான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து முந்திரி பருப்பு விற்கிறார் அப்படின்னா அவர் வந்து காஜுவாலா அப்படின்னு பேர் வச்சுப்பார். அந்த மாதிரி அவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க பெயரை வந்து வச்சுக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பார்சிக்கல்ல ஒருத்தவர் ஒரு குளிர்பானம் விற்கக்கூடிய கடையை நடத்துகிறாரு. அவருக்கு எப்படி பேரை சொல்கிறதுனே தெரில, ஏன்னா வந்து ஒரு குளிர்பானங்களை விற்கிறாரு. ஆனால் அந்த குளிர்பானத்தை மொத்தமாக அவர் விற்கலை. இப்போ பாட்டில் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாட்டில் வாலா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இவர் விற்கிறது பாட்டில் கிடையாது, கூல்ட்ரிங்க்ஸை மட்டும்தான் விற்கிறாரு. கொடுத்துட்டு அந்த பாட்டிலில் வாங்கி திருப்பி உள்ளே வச்சுக்கணும். அப்போ என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசித்து அவர் வச்ச பேர் என்னென்னா சோடா பாட்டில் ஓப்பனர் வாலா. 20 எழுத்து கொண்ட ஒரு குடும்ப பெயரை வந்து அவர் தேர்ந்தெடுத்தார். இப்போ வந்து நமக்கு இந்த பேரை கேட்கறது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கலாம். என்ன அது ஸ்க்ரூ விற்கிறவன், முந்திரி பருப்பு விற்கிறவன், சோடா பாட்டிலை திறந்து கொடுக்குறவன் அப்படிலாம் குடும்ப பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பேரை கேட்டோன்னே நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, உடனே இந்த பேர் வந்து உங்கள் மூளைக்கு போயிடும். எப்போ இந்த பேரை சொன்னாலும் இங்கே யார் அப்படின்னு உங்களுக்கு நினைவுக்கு வரும். இப்போ ரெண்டு தமிழர்கள் வந்து சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம், அடுத்து உங்கள் தொழில் என்ன அப்படின்னு கேட்போம். ஆனால் ஒரு பார்சியை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்பயே அவரோட தொழில் என்னங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த சோடா பாட்டில் ஓப்பனர் வாலாங்கிற பேரை பார்த்தோன்னா நம்ம சிரித்தோம் இல்லையா. இந்த சோடா பாட்டில் ஓப்பனர் வாலாங்கிற பேரில் இந்தியாவில் ஒரு பிரபலமான ஒரு தொடர் உணவகங்கள் இருக்குது. டெல்லியில் அவங்க வச்சுருக்காங்க, மும்பையில் வச்சுருக்காங்க, ஹைதராபாத்தில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஈரானிய சாப்பாடு வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி அவங்களுடைய பெயர் மூலமாக வந்து உடனடியாக கவனத்தை ஈர்க்கிறது, அந்த கவனத்தை அடிப்படையாக வச்சு வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்சிகளினுடைய விளம்பர யுக்திகளில் ஒன்று. நம்ம பேரை கேட்டால் அடுத்தவன் சிரிப்பானே அப்படிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம பேரை கேட்டுட்டு ஒருத்தவங்க நினைவுக்கு வச்சுக்கிறான்னா அது போதும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால தான் பாசிக்கள் வந்து பணக்காரங்களாகவே இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பேரை பேரனுக்கு வச்சுட்டா கூட என்னப்பா என் பேர் நல்லாவே இல்லை, நல்லா சமஸ்கிருதத்தில் வாயில் நுழையாத மாதிரி ஒரு பேர் வைங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களை பார்க்குறோம். என் நண்பர்களில் சில பேர் வந்து நல்ல தமிழ் பேர் வச்சு அம்மாவையும் அப்பாவையும் திட்டி சண்டை போட்டதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் பெயர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் அல்லது ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதையும் நம்ம கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். அடுத்தவன் வந்து ரமேஷ்னு பேர் வச்சுருக்கான்னா நம்மளும் சுரேஷ்னு பேர் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு பெரிய கடலில் கரைக்கப்பட்ட பெருங்காயம் மாதிரி மாறிடுவோம். அப்படி நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு நம்ம வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். இதெல்லாம் வந்து பார்சிகள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு அடிப்படை பாடமாக இருக்குது. அப்போது பார்சிகள்னா யார், அவங்களுடைய மதம் என்ன, அவங்க வாழ்க்கை முறை என்ன, யார் வந்து பிரபலமான பார்சிகள், இதெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொடருடைய முதல் பகுதியை பார்க்குறப்ப பார்சின்ற வார்த்தையே ரொம்ப உங்களுக்கு புதுசாக வந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு பார்சிகள் வந்து உங்களுக்கு நெருக்கமானவர்களாக மாறியிருப்பார்கள். அடுத்ததாக பார்சி இனத்தை சேர்ந்த டாட்டாவினுடைய குடும்பம் எப்படி வந்து தொழில்துறைக்குள்ளே வந்தது, அவங்க எப்படி வந்து இந்திய நாட்டை கட்டமைத்தார்கள், இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் நீங்காத புகழ்பெற்ற 6 டாட்டாக்கள் யார் யாருங்கிறத பற்றியெல்லாம் அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் விரிவாக பார்க்கலாம்.